Hello guys, welcome back to our channel. This is Pavith here. Na inga Russia la irukra Crimea Federal University abingira university la general medicine padichittu irukren. Yes, ellarume title and thumbnail paathirupinga. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விண்டர் சீசனில் ரஷ்யன்ஸ் எப்படி இருப்பாங்க, லைக் என்ன ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம குறிப்பாக இந்தியன்ஸ் வந்து இங்கே விண்டர் சீசனில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து என்னெல்லாம் இப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்ல, அந்த இதுக்கு எப்படியெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் ஏன்னா வந்து கிரீமியாவில் 2021 ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோ வந்திருக்கு. இதுனா ஃபஸ்ட் டைம், ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஸ்னோ வந்துச்சு, பட் இந்தளவுக்கு வரல, ரொம்ப ஒரு கம்மியாக இருந்துட்டு போயிடுச்சு. அதாவது ஒரு 2-3 டேஸ் மட்டும் தான் இருந்திருக்கும், இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. பட் பேசிக்கலாக வந்து நம்ம ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனை ஜிம்மா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இதில் வின்டர் சீசன் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி அஸ் யூஷுவல் வந்து இந்த ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். நம்ம நார்த்தன் சைடில் இருக்கிற மாஸ்கோ, பீட்டர்ஸ்பர்க், கஸ்தான் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் மந்த்தே வந்து ஸ்னோ வந்துடும், ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அவங்க கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்னோவிலே தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த நியூ இயர் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது, ஸ்னோலாம் இருக்கும் பட் ஸ்னோ இல்லை அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆஃப்டர் நியூ இயர் இப்போ 20th January பக்கம்தான் வந்து ஸ்னோ வந்திருக்கு. தென் ஸ்னோ சீசன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, பிகாஸ் ஸ்னோ வந்த உடனே அதில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஸ்னோவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஸ்னோமேன்லாம் செஞ்சு அது கூட விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விண்டர் சீசனில் வந்து பண்ணுவாங்க. எஸ் கைஸ், எந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டிஸ் இதில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டிஸ் மீன்ஸ் என்னதுன்னா, நம்ம சம்மர் சீசனில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். லைக் வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போகணுன்னா வந்து ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது நம்ம அதுக்கு ரெடி பண்ணி, லைக் ஜாக்கெட்ஸு, ஷூஸு எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெடியாகி வெளியே போகணும், இல்லை ஏன்னா வெளியில் ரொம்ப குளிரும். அப்புறம் இப்போ நடந்து போகிறப்போ வந்து ஸ்னோலாம் சம்டைம்ஸ் வந்து அது கரைஞ்சி அந்த டைமில் நம்ம ஸ்லிப்பாகி விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அதனாலேயே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். அப்புறம் இதை மோரோவர் கார்ஸ்லாம் வச்சு, இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வின்டர் சீசனில் கார்ஸ்லாம் 2 வீலர்ஸ் அலோட் கிடையாது, அந்த டைமில் 4 வீலர்ஸ் வச்சுருக்கோங்க. அவங்க கார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அது ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்ட்டு நான் சொன்னேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து நம்ம வின்டர் சீசனில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அப்புறம் என்னென்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். பட் நம்ம இப்போது குறிப்பாக கிரீமியாவோட டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம், பிகாஸ் நம்ம மற்ற சிட்டிஸ், அதாவது ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோ, பீட்டர்ஸ்பர்க் அந்த மாதிரி சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறப்போ கிரீமியா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த கிளைமேட் விஷயத்தில். பிகாஸ் நேற்று கூட வந்து ரொஸ்தோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து -25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போயிருக்கு. பட் இங்கே நம்ம மினிமம் வந்து ஒரு -15 ஆர் -16 இந்த அளவுக்கு தான் போகும், அதுக்கு கீழே போகாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம் மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்போ. அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் திங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் இயர்ஸில் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வரப்போ யோசிக்கிறது என்னதுன்னா, ஓகே அது ரஷ்யாவா ரொம்ப கோல்டான கண்ட்ரி ஆச்சு, அங்கே போயிட்டு எப்படி நம்ம சர்வை பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் நம்ம கிரீமியாவில் வந்து மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் விஷயங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
எஸ் கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறப்போ ஃபுல்லாக ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷூஸ் போட்டு நம்ம ஃபுல் கவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஜாக்கெட்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்களோ இல்லை ஒர்க் பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே மெட்டீரியல்ஸ் இருக்கும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே வாங்கிக்கிறது ரொம்ப குட் திங் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம இந்தியாவில் கிடைக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸும் சரி மற்ற ப்ரைஸஸ்லேயும் சரி எல்லாமே வந்து நம்ம போகிற பிளேசஸில் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டு, எப்படி நம்ம அங்கே வின்டர் சீசனில் சர்வைவ் பண்ண போகிறோம், அப்புறம் என்னென்னலாம் ஜாக்கெட்ஸு ஷூஸ் இதெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும். அது எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், வாட் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.